ஹலோ எவ்ரி ஒன் நம்ம என்ன இப்போ பார்த்துட்ருக்கோம் அப்படின்னா பிஜிடிஆர்பி ஃபிசிக்ஸில் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் ஒவ்வொன்றா நம்ம பார்த்துட்ருக்கோம் லாஸ்ட்டாக நம்ம டூ தௌசண்ட் நைன்டீன் கொஷின் பேப்பரில் இருக்கிற டஃப் கொஷினை நம்ம ஒவ்வொன்றா எக்ஸ்ப்ளனேஷன் வித் ஷார்ட்கட்டோடு பார்த்துட்ருந்தோம் இது வரைக்கும் சிக்ஸ் பார்ட்டு போட்டிருக்கோம் அந்த சிக்ஸ் பார்ட்டோடைய வீடியோவை நீங்கள் பார்க்கணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தர போய் பாருங்கள் இப்போ நம்ம செவன்த்து பார்ட்டு போட போகிறோம் இந்த செவன்த்து பார்ட்டில் டூ தௌசண்ட் செவன்டீனில் இருக்கிற த மோஸ்ட்டு டஃப் கொஸ்டின் ஒவ்வொன்றா நம்ம ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் வித் ஷார்ட்கட்டோடு நம்ம பார்க்கலாம் வாங்க டாபிக்குள்ளே போகலாம் டெல் வெக்டர் ஆஃப் ஒன் பை ஆர் இஸ் வாட்ஸ் ஒன் பை ஆரை டெல் வெக்டர் எடுக்க சொல்ல என்ன மதிப்பு கிடைக்கும் அப்படின்னு அவங்க கேட்குறாங்க அதுக்கு நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஆப்ஷன் ஏ ஆர் வெக்டர் டிவைடட் பை ஆர் ஸ்கொயர் ஆப்ஷன் பி ஒன் ஆப்ஷன் சி ஜீரோ ஆப்ஷன் டி மைனஸ் ஆர் வெக்டர் டிவைட் பை ஆர் க்யூ இது ரொம்ப சிம்பிளான கொஸ்டின்னுங்க ஃபஸ்ட்டு நம்மளுக்கு டெல் வெக்டரோடைய வேல்யூ தெரிஞ்சாவே இந்த கொஸ்டின் முடிஞ்சே போச்சு ஃபஸ்ட்டு டெல் வெக்ட்ரோடைய வேல்யூ நான் போடுறேன் டெல் வெக்டர் जे वेक्टर डोब प्लस कै वेक्टर डोब इज डेल वेक्टर டெல்வெக்டரோட வேல்யூ நம்மளுக்கு தெரிஞ்சிடுச்சு இப்போது இந்த டெல்வெக்டரை யூஸ் பண்ணி ஒன் பை ஆறோட வேல்யூ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம் அந்த ஆன்சர் இந்த ஃபோரில் ஏதாவது ஒன்று இருக்கும் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலான்னா வெக்டர் ஒன் பை ஆர் இந்த டெல்வெக்டரோட வேல்யூ அப்படியே எடுத்து எதுங்க ஐ வெக்டர் டோ பை டோ எக்ஸ் ப்ளஸ் ஜே வெக்டர் டோபை டோவை பிளஸ் கேவெக்டர் இன்ட்டு ஒன் பை ஆர் ரொம்ப சிம்பிளான கொஸ்டனுங்க ஓகே ஃபஸ்ட்டு இந்த ஒன் பை ஆரை எல்லா டேமா கூடயும் மல்டிப்ளை பண்ணலாம் மல்டிப்ளை பண்ண ஐ x into 1 பை ஆர் J vector, dou by ஜே வெக்டர் into 1 by r, k vector, கே by do z into 1 by r. ஓகே இந்த 1 by r மேலே போச்சுன்னா R inverse ஆகிடும் அப்பதான் எனக்கு டிஃப்ரென்ஷியல் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன் இந்த ஒன் பை r r inverse மாற்றுறேன் கே ஒன் இந்த ஆர் மேலே பிடிச்சு ஆர் இன்வர்ஸ் ஸோ ஐ வெக்டர் டோ பை டோ எக்ஸ் ஆர் இன்வர்ஸ் ஜே வெக்டர் டோ டோபை டோவை ஆர் இன்வர்ஸ் ப்ளஸ் கே வெக்டர் டோ பை டோ டோஇட் ஆர் இன்வர்ஸ் ஓகேங்களா டிஃப்ரென்ஷியல் பண்ணுற பாருங்க இந்த மாதிரி செம்மை டிஃப்ரென்ஷியல் பண்ணுறது உங்களுக்கு தெரிஞ்சால் ஓகே தெரியலனா கமெண்ட் பண்ணுங்க டிஃப்ரென்ஷியலோட பேசிக் கான்செப்டெல்லாம் நான் அதுக்கு ஒரு தனி வீடியோ போடுறேன் ஓகே ஐ வெக்டர் இதை டிஃப்ரென்ஷியல் பண்ணால் என்ன ஆகும் அப்படின்னா இந்த பவரில் இருக்கிற அந்த டேர்ம் முன்னாடி வரும் மைனஸ் ஒன் அப்புறம் அதை அப்படியே எழுதிருங்க ஆர் பவர் மைனஸ் ஒன் அப்படியே எழுதிட்டு ஃபார்முலாவில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா எந்த டேர்மும் வந்தாலும் சரி அதை மைனஸ் ஒன்னால் பவரில் சப்ட்ராக்ட் பண்ணணும் ஆர் பவர் மைனஸ் ஒன்னே நான் மைனஸ் ஒன் போட்டுட்டேன் நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ணேன் ஆரை எக்ஸை வச்சு டிஃப்ரென்ஷியல் பண்ணியிருக்கேன் அப்போ டோ ஆர் பை டோ எக்ஸ் அதே மாதிரி மற்றதுக்கெல்லாம் எழுதுங்க பார்க்கலாம் ஜே வெக்டர் மைனஸ் ஒன் ஆர் மைனஸ் ஒன் மைனஸ் ஒன் இந்த இடத்துல வந்து இது ஒய்ய வச்சு டிஃப்ரென்சியேட் பண்றோம் அதனால டோ ஒய் தென் கே வெக்டர் அதே தான் கே வெக்டர் மைனஸ் ஒன் ஆர் பவர் ஒன் மைனஸ் ஒன் டோ ஆர் பை டோட் ஓகே நெக்ஸ்ட் ஸ்டெப் ஐ வெக்டர் மைனஸ் ஒன் அப்படியே இருக்கட்டும் ஆட் பண்ணால் ஆர் பவர் மைனஸ் டூ டாட் ஆர் பை டோ எக்ஸ் ப்ளஸ் ஜி வெக்டர் இந்த மைனஸ் ஒன் ஆர் பவர் மைனஸ் டூ பை டோ ஒய் தென் கே வெக்டர் மைனஸ் ஒன் ஆர் பவர் மைனஸ் டூ

डो आर नेक्स्ट प्लस जे वक्ट मैन वनव आर पवर प्लस टू डू आर डो वै प्लस कै वक्टर मैन डिडवर डू आर डोज தட் இஸ் டெல்வக்டர் ஆஃப் ஒன் பை ஆர் ஈக்வேஷன் நம்பர் ஒன் இந்த ஈக்வேஷன் நம்பர் do r பை டோ y டோஆர் பை டோயும் டோஆர் பை டோ இஸ்ட்டோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம்னா இந்த கொஸ்டினே முடிஞ்சு போச்சு தான் பெருசாக லென்த்தியாக இருக்கும் அது அதுக்கு காரணம் நான் வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக ஸ்லோவாக போடுறேன் பட்டு சிம்பிளான கொஸ்டின் தான் இன்னும் கொஞ்சம் ஷார்ட்டாக போட்டால் பட்டுன்னு முடிஞ்சிடும் பட்டு சில பேருக்கு இது புரியாது இருக்கும் அதனால் நான் டீட்டெயிலாக போடுறேன் தென் டோஆர் பை டோ எக்ஸோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் அதுக்கு இன்னொரு ஃபார்ம்லாம் நான் எடுக்கணும் ஆர் வெக்டர் இஸ் டு எக்ஸ்ஐ வெக்டர் பிளஸ் ஒய்ஜே வெக்டர் ப்ளஸ் ஜெட்கே வெக்டர் இந்த வெக்டரை ஸ்கேலார் ஆர் ஃபார்மேட்டில் நான் மாற்றுறேன் அப்படின்னா மாட்லஸ் எடுதா போதும் இந்த மாட்லஸ் எடுக்க சொல்ல என்ன சார் ஆகும் அப்படின்னா ஸ்கொயர் ரூட் போட்டு ஸ்கொயர் பண்ணுவோம் ஸ்கொயர் ரூட் ஆஃப் போட்டுட்டு ஈச் கண்டென்ட்டை ஸ்கொயர் பண்ணோம் அப்போது எக்ஸ் ஸ்கொயர் ஐ ஐ ஸ்கொயர் 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 மைனஸ் மைனஸ் ஒன் ஒன் டூ ப்ளஸ் ப்ளஸ் ஒய் ஜெட் தென் போத் சைடு பண்ணுறேன் இந்த மாட்லஸ் ஆஃப் ஆர் வெக்டர் ஆர் வெக்டர் இப்படி எடுக்க சொல்லுவோம் இதனோட ஆர் ஆகிடும் அப்போது தட் இஸ் ஆயிடும் அப்போ திட்ஸ் square root of x square plus y square plus z square both சைடு square பண்ணலாம் அப்போ r square is equal to எக்ஸ் square plus ஒய் square ப்ளஸ் ஜெட் ஸ்கொயர் இந்த ஸ்கொயர் பண்ண சொல்ல இந்த ரூட் கேன்சல் ஆகிடும் ஓகேவா இந்த ஈக்குவேஷனை இந்த ஃபைனல் ஈக்குவேஷனை டிஃப்ரென்ஷியல் பண்ண போகிறோம் எதை வச்சு சார்னா எக்ஸை பொறுத்து y பொறுத்து செட்டை பொறுத்து ஃபஸ்ட்டு நம்ம வித் ரெஸ்பெக்ட் டு x அப்படின்னா என்ன சார் ஆகும்னா இந்த ட்ரூ முன்னாடி வரும் ட்ரூ ஆர் பவர் டூ நான் இந்த முன்னாடி போட்டுட்டு இந்த ஆர் பவர் டூ அப்படி தான் எழுதணும் எழுதிட்டு என்ன பண்ண சொல்லியிருக்கேன் இங்கே மைனஸ் ஒன் போட்டு சொல்லியிருக்கேன் தென் எதை வச்சு நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணிகிட்ருக்கோம் எக்ஸை வச்சு தான் நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் அப்போ நம்ம என்ன எழுதணும்னா டோ ஆர் பை டோ எக்ஸ் அப்படின்னு எழுதணும் ஸோ நெக்ஸ்ட்டு மற்ற டேமில் என்ன இந்த பக்கம் லெஃப்ட் ஹேண்ட் சைடு முடிச்சு ரைட் ஹேண்ட் சைடு எக்ஸி ஸ்கொயர் டிஃப்ரென்ஷியல் பண்ண சொல்லோ இந்த டூ முன்னாடி வரும் எக்ஸ் டூ பவர் மைனஸ் ஒன்று வரும் அப்புறம் எக்ஸை பொறுத்த வரைக்கும் சொல்ல டொய் டோ எக்ஸ் பை டோ எக்ஸ் என்ன தான் வரும் அப்போ கேன்சர் ஆகிடும் ஒன்று தான் வரும் ஒய் இசட்லாம் என்ன ஆகிடும்னா ஜீரோ ஆகிடும் அதாவது அந்த டேர்ம் இல்லாத வேறு எந்த டேர்மை டிஃப்ரென்ஷியல் பண்ணாலும் அது ப்ளஸ்ஸில் ஜீரோ ஆகிடும் நெக்ஸ்ட்டு டூ ஆர் பவர் டூ மைனஸ் ஒன் அப்போது பிளஸ் ஒன்று தான் அது போடலாம் பரவாயில்ல டூ ஆர் பவர் ஒன் டாட் டோஆர் பை டோ எக்ஸ் ஈக்வல் தென் டோ ஆர் பை டோ எக்ஸ் இஸ் ஈக்வல் டு என்னான்னு பக்கம் எடுத்துகிட்டு வந்தோம்

டோ y இஸ் equal to y by r அப்போ இதுவும் அதே தான் வரும் டோ ஆர் பை டோ z இஸ் ஈக்வல் டு ஜெட் பை ஆர் பாருங்களேன் எக்ஸோட வேல்யூ எக்ஸ் ஒய்யோட வேல்யூ ஒய் r அப்போ z ஜெட்டோட வேல்யூ ஜெட் பை ஆர் தான் வரும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன மாதிரி வருதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே இந்த மூணு வேல்யூ எடுத்துகிட்டு போயிட்டு ஈக்வேஷன் நம்பர்

ஜ ஆர் அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணியிருந்தேன் ஓகே இதில் காமனாக இருக்கிற டம்லாம் வெளியே எடுத்துடலாம் எதெல்லாம் காமனாக இருக்குது அப்படின்னா இங்கே ஆர் ஸ்கொயர் இங்கே ஆர் இங்கே ஆர் ஸ்கொயர் இங்கே ஆர் இங்கே ஆர் ஸ்கொயர் இங்கே ஆர் அப்போ எல்லாத்தையும் வெளியேடுங்க இந்த மைனஸ் ஒன்று வெளியிடுங்க அப்போ மைனஸ் ஒன் டிவைடட் பை இங்கே ஒரு ஆர் ஸ்கொயர் இங்கே ஒரு ஆர் இந்த ஆர் ஸ்கொயர் இங்கே ஆர்

Of 1 by r is equal to minus r vector divided by r cube all the, that is a final answer and the answer the fourth answer right okay second question the lifetime of an atomic state is 180 10 power minus 9 seconds the natural line width of the spectral line இந்த எமிஷன் ஸ்பெக்ட்ரம் ஆஃப் திஸ் ஸ்டேட் ஆஃப் த ஆர்டர் ஆஃப் டேஷ் ஒரு அணுநிலையின் நிலையின் ஒன் எட்டு பத்து பவர் மைனஸ் ஒன்பது வினாடிகள் இந்த நிலையில் அது வெளியிட்ட உமிழ்வு நிறமாலையில் உள்ள நிறமாலை வரியின் இயல்பான வரி அகலத்தின் மதிப்பானது சுமார் எவ்வளவு இருக்கும் இதுக்கு நான்கு ஆப்ஷன் கொடுக்கப்பட்டுள்ளது ஆப்ஷன் ஏ டென் பவர் மைனஸ் டென் எலெக்ட்ரான் வோல்ட் ஆப்ஷன் பி டென் பவர் மைனஸ் நைன் எலக்ட்ரான் வோல்ட் ஆப்ஷன் சி டென் பவர் மைனஸ் ஃபோர் எலக்ட்ரான் வோல்ட் ஆப்ஷன் டி டென் பவர் மைனஸ் ஃபோர் எலக்ட்ரான் வோல்ட் ஆக்சுவலாக இந்த டாபிக்லாம் நம்ம தேர்ட்டிகளாக படிச்சுட்டு வந்திருந்தோம்னா இங்கே ப்ராப்ளம் போடுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் பட் எடுத்த ஸ்டார்டிங்கே நம்ம கொஷின் பேப்பரில் இருக்கிற ஆன்சரை மட்டும்தான் நம்ம இங்கே போட முடியும் அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக இங்கே எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது உங்களுக்கு இதை பற்றி டீட்டெயில் எக்ஸ்ட்ரா நம்மளுக்கு தெரியணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கணும் கமெண்ட் பண்ணுங்கள் நான் இதுக்குன்னு தனி வீடியோ போடுறேன் இப்போ நம்ம டேரெக்டாக இதுக்கு இந்த கொஸ்டினுக்கு என்ன ஃபார்ம்லாவோ அந்த ஃபார்ம்லாம் எடுத்து அதில் சப்ஸ்ட்ரியூட் பண்ணி நம்ம ஆன்சர் வர வைப்போம்

பை டூ ஃபை இதில் எச்ன்றது என்னென்னா பிளாங் கான்ஸ்டன்ட் இந்த வேல்யூ சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் டூ சிக்ஸ் இன்ட்டு டென் பவர் மைனஸ் தேர்ட்டி ஃபோர் ஜூல் செகன் அப்போ நம்ம அதனோடய வேல்யூ போட்டால் என்ன வரும் அப்படின்னா ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ ஃபோர் இன்ட்டு டென் பவர் மைனஸ் தேர்ட்டி ஃபோர் ஜூல் செகண்ட் இதில் கொஸ்டின்ல அவங்க கொடுத்த டேட்டா என்னென்னா டெல்டியோட வேல்யூ ஒன் இன்ட்டு டென் பவர் மைனஸ் நைன் செகண்டா அப்படின்னா அதில் எவ்வளோ எனர்ஜி கிடைக்கும் அந்த எனர்ஜி கேத்த மாதிரி தான் அதில் பேண்ட் லைன் எவ்வளோ அதனுடைய வித்து கிடைக்கும் அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும் அப்போ நம்ம என்ன பண்ணோம் டெல்டி கொடுத்துட்டு டெல்லி ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான் இதில் అప్రాక్సిమేటా ఆన్సర్ కేక రానంటి అక్యురేట్ ఆ కేకల అప్పుడు నమ్మన పల్ల డెల్ ఈ జిక్వల్ అదాదు గ్రేటర్ దెన్ ఆర్ ఈక్వల్ హెచ్ క్రాస్ అవుట్ వాల్యూ వన్ పాయింట్ ఫైవ్ పవర్ మైనస్ జూల్ సెకండ్ డివైడెడ్ బై వన్ ఇంటు టెన్ పవర్ మైనస్ సెకండ్ செகண்டுக்கு செகண்டு கேன்சல் இந்த டென் பவர் மைனஸ் நைனுக்கு டென் பவர் மைனஸ் தேர்ட்டி ஃபோர் கேன்சல் பண்ணால் டென் பவர் மைனஸ் ட்வெண்ட்டி ஃபைவ் ஃபார்ம் இங்கே டூ இருக்குது இதை டூவால் கேன்சல் பண்ணால் ஒன் டூ சார் டூ செவன் டூ சார் ஃபோர்டீன் ஃபைவ் டூ சார் டென் டூ டூ சார் ஃபோர் டெல்லி கிரேட்டர் தென் ஆர் இஸ் ஈக்வல் டுரோ பாயிண்ட் செவன் ஃபைவ் டூ இன்டு டென் பவர் மைனஸ் ட்வெண்ட்டி ஃபைவ் ஜூல் ஆக்சுவலாக ஆப்ஷன்ல என்ன இருக்குன்னா எலக்ட்ரான் ஓல்டில் தான் இருக்குது ஜூல் இல்லை அப்போ ஆப்ஷனை நம்ம எலக்ட்ரான் ஓல்டில் மாற்றலாம் ஒன் எலக்ட்ரான் ஓல்ட் இஸ் ஈக்வல் டு

752 ஃபைவ் டூ இன்ட்டு டென் பவர் மைனஸ் ட்வெண்ட்டி ஃபைவ் ஜூல் by ஒன் power பை டென் பவர் மைனஸ் நைன்டீன் எலக்ட்ரான் வோல்ட் அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா டென் பவர் மைனஸ் நைன்டீனுக்கு டென் பவர் மைனஸ் நைன்டீன் கிடைக்கும் டென் பவர் மைனஸ் நைன்டீனில் 10 டென் பவர் மைனஸ் டொண்ட்டி ஃபைவ் கேன்சல் ஆகிடுச்சுன்னா மைனஸ் சிக்ஸ் இப்போ டெல்லி greater than or equal to ஜீரோ பாயிண்ட் செவன் ஃபைவ் டூ இன்ட்டு டென் பவர் மைனஸ் சிக்ஸ் எலக்ட்ரான் அவங்க சுமாராக எவ்வளோ இருக்குன்னு கேட்டிருக்காங்க சுமாராக அந்த ஆப்ஷனில் டென் பவர் மைனஸ் சிக்ஸ் எலக்ட்ரான் ஓல்ட் இருக்குது அப்போது ஆன்சர் டென் பவர் மைனஸ் சிக்ஸ் electron volt தான் கரெக்டான ஆன்சர் அந்த ஆப்ஷனில் டென் பவர் மைனஸ் சிக்ஸ் ஆப்ஷன் சி கரெக்ட் ஆன்சர்